கோலிவுட்ல 10 வருடங்களுக்கும் மேல ஹீரோயின் அப்படிங்கிற ஒரு கொடி பிடிச்சிட்டு இருக்கிற நடிகை தான் த்ரிஷா. என்னதான் லாங் கேப் கிடைச்சாலும் அதுக்கப்புறம் ரீஎன்ட்ரி கொடுத்ததுக்கு அப்புறமும் நிறைய படங்கள்ல வாய்ப்பு கொடுத்துட்டு இருக்காங்க நம்ம நயன்தாராக்கு. இந்த மாதிரி இருக்க இந்த ரெண்டு ஹீரோயின்ஸ் கோலிவுட்ல ரொம்ப முக்கியமான ஹீரோயின்ஸ், முன்னணியில இருக்கிற கதாநாயகிகள்ல ரெண்டு பேர். அப்படி இருக்கும்போது நயன்தாரா அவங்க நடிக்கிற எந்த படங்களுடைய ஆடியோ ரிலீஸா இருந்தாலும் சரி, எந்த ஒரு ஃபெஸ்டிவல் எந்த ஒரு ஃபங்க்ஷனா இருந்தாலும் சரி அவங்க கலந்துக்கிறது கிடையாது. அதை பார்த்து பார்த்து த்ரிஷாவும் இப்போ அவங்க நடிக்கிற படங்களுடைய ஆடியோ ரிலீஸ்க்கு போகிறதே இல்லையாம். ஆனா இவங்க ரெண்டு பேரும் இப்படி நடந்துட்டு இருக்காங்களே அப்படின்னா எந்த ஒரு ஆடியோ ரிலீஸ்க்கும் போகக்கூடாது. ஆனா ஆர்யாவோட அமரகாவியம் அப்படிங்கிற ஒரு படத்துடைய ஆடியோ ரிலீஸ்க்கு மட்டும் ரெண்டு பேருமே போயிருக்காங்களாம். அந்த படத்துல இவங்க எந்த விதத்திலேயாவது சம்மந்தமா இருக்காங்களா அப்படின்னு பார்த்தா இவங்க அந்த படத்துல நடிக்கவும் கிடையாது. இருந்தாலும் ஆர்யாக்காக போயிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இது எங்க வீட்டு ஃபங்க்ஷன் அப்படின்னு எல்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் கேள்விப்பட்ட டைரக்டர்கள் தயாரிப்பாளர்கள் எல்லாருமே நயன்தாரா மேலையும் த்ரிஷா மேலையும் ரொம்பவே கோபத்துல இருக்காங்க. இந்த கோபம் ஒருபடி அதிகமாவே த்ரிஷா மேல இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா இவங்க சமீபத்துல நடிச்சிருக்கிற படம் தான் பூலோகம். ஜெயம் ரவிக்கு ஜோடியா நடிச்சிருக்காங்க. இந்த படத்துடைய பிரஸ் மீட் நடந்தது. அந்த பிரஸ் மீட்டுக்கு த்ரிஷா வரல. இது ஏன் வரல அப்படின்னு சொல்லிட்டு ஜெயம் ரவி கிட்ட த்ரிஷா ஏன் வரல அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு ஜெயம் ரவி என்ன பதில் சொன்னார் அப்படின்னா, த்ரிஷா அமெரிக்கால இருக்காங்க, அவங்கள வரவழைக்கணும்னா நாங்க தான் செலவு பண்ணணும், அதனால விட்டுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இருந்தாலும் அந்த டீம் எல்லாமே வந்து த்ரிஷா மேல கொஞ்சம் கடுப்புல தான் இருக்காங்க.